ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லான ப்ரான் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். அது ஹீட் ஆனாலும் 1.5 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் ஆயில் போட்டு நான் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்ச ரைஸை இந்த தண்ணியில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 80% குக் பண்ணால் போதும் ரைஸை. ஸோ இப்போ நான் ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடலாம். இப்போ நம்ம ரைஸ் நல்லா பாயில் ஆகிட்டணும். 75-80% நல்லா குக் ஆனால் போதும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரானும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு கடாயில் ஆயில் விட்டு இந்த ப்ரானை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா ப்ரானும் நம்ம நல்லா குக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வெஜிடேபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கோம். க்ரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம், பச்சை மிளகாய் நான் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கோஸும் நம்ம நீட் வாக்கில் கட் பண்ணியாச்சு. கேரட் கட் பண்ணியிருக்கேன் அண்ட் பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ 2 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெட் எனக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பெரிய கடாய் எடுத்திருக்கோம். அதில் நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல ப்ரான் ஃப்ரை பண்ணேன், அதே ஆயிலில் நான் இதில் விட்டுருக்கேன். 5-6 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கலாம். இப்போ நான் வந்து பூண்டு, ஒரு முழு பூண்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், ஃப்ரை பண்ணிடலாம். மெயினாக ஃப்ரை ரைஸோட சீக்ரெட் என்னென்னா, இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை ரைஸ் பண்ணோன்னா அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலில் வந்து நம்ம போட்டு இந்த காய்கறிங்களாம் ஃப்ரை பண்ணாதான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரான் ஃப்ரை பண்ண ஆயிலாக இப்போ விட்டு நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் கட் பண்ண பீன்ஸ் போட்டாச்சு. ஸோ கட் பண்ண கேரட் எல்லாம் வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இதை வேகலாக வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம சாட்டே பண்ணி முடிச்சிடணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா கேபேஜ் போடுறேன். கேபேஜ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடேபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை ரைஸ்ன்றது நல்லா அந்த ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சிம்மில் க்ளோஸ் பண்ணி அப்போல்லாம் வைக்காமல் நல்லா ஹைலே வச்சு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குக் பண்ண ரைஸை நல்லா ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி நான் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம இப்போ இதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது பிளேட்டும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான கலர்ஃபுல்லான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரான்லேயும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.